So now question number 6, 11th maths பார்த்துக்குறோம். So good afternoon to all. Question பார்த்தீங்கன்னா 1 by 1 plus 2, 1 by 1 plus 2 plus 3, then 1 plus 2 plus 3 plus 4, இந்த மாதிரி லாஸ்ட்ல 1 plus 2 plus 3 etc. n வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே 1 by 1 வந்து இருக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1, 1 plus 2, 1 plus 2 plus 3 இருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்மை போட்டுட்டு இங்கே வந்து 1 பை 1 பிளஸ் இங்கே என் மைனஸ் 1 பை என் பிளஸ் 1ஆ என் மைனஸ் 1 பை என் பிளஸ் 1 இந்த டேர்ம் மிஸ் ஆகிருக்கிறதுனால ஆடிங் 1 பை 1 ஆன் போத் சைடு அப்படின்னு செய்யலாம். இதாட்டி அந்த 1-ஐ வந்து விட்டுட்டு சாதாரணமாகவும் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு எல்எச்எஸும் ஆர்எஸ்எஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த அந்த அளவுக்கு நம்ம அந்த சீரீஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணணும், பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த இதில் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா என் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ கொஸ்டின் பேப்பரில் அந்த என்னோட வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்கா அப்படின்னு பர்டிகுலராக பார்க்கணும். ஏன்னா யூஸ்வலாக புட் என் ஈக்குவல் டு 1 போடுவோம். பட் இன் திஸ் கொஸ்டின் வி ஆர் யூஸிங் இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னால என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ கொஸ்டினில் கவனமாக அதை நீ வந்து பார்க்கணும். 6th கொஸ்டினுக்கு என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன எடுத்துக்கோம், லெட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். இதுதான் வந்து பி ஆஃப் என். இப்போ இதில் வந்து எல்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸும் ஈக்குவலாக வரணும்னா நம்ம வந்து என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல புட் என் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இடத்துல எல்எஸ்எஸில் நம்ம இதை மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா போதும். இது எல்எஸ்எஸில் எடுக்கிறப்போ எல்எஸ்எஸோட வேல்யூ என்ன, 1 பை 1 பிளஸ் 2 இருக்கா, தட் இஸ் 1 பை 3 அப்படின்ட்டுருக்கு. இதே இதில் ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என் ஈக்குவல் டு 2-னால எங்கேயுமே போடலை, பட் 1 பை 3-னு இருக்குது. ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா என்னுக்கு 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணினா 2 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1, ஸோ தட் ஆல்சோ ஈக்குவல் டு 1 பை 3. ஸோ இந்த சீரீஸில் இல்லை எல்எஸ்எஸில் வரக்கூடிய ஆன்சரும் ஆர்எஸ்எஸில் வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீ வந்து முன்னாண்ட 1 போடுற இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பக்கம் 1 போட்டு போட்டினாலும் சேம் ப்ரொசீஜர். சரி, இது வந்து நமக்கு இதே ஓவர். ஸோ விச் இது என்ன, பி ஆஃப் 2 இஸ் ட்ரூ. இப்போ பி ஆஃப் 2 வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்டெப் 2 என்ன, இது வந்து ஆக்சுவலாக என்னது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். ஸ்டெப் 2-ல நம்ம என்ன பண்ணப்போ யூஸ்ஃபுல்லாக புட் ஃபார் என் ஈக்குவல் டு இல்லை அஸ்யூம்னு எழுதுவோம் இல்லையா, அஸ்யூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே. என் ஈக்குவல் டு கேங்கிற மதிப்புக்கு பி ஆஃப் கே ட்ரூன்னு ப்ரூஃப் அஸ்யூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே இருக்கு, 1 பை 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எட்ஸட்ரா பிளஸ் இங்கே எட்ஸட்ரா பிளஸ் என் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 பை என் பிளஸ் 1 இஸ் ட்ரூ, உண்மை என கொள்க அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுதான் நம்ம யூஸ்ஃபுல்லாக எழுதக்கூடிய ஸ்டெப்பு. பட் நம்ம இந்த இடத்துல கேன்னு இருக்கிறதுனால நம்ம இந்த எண்ணெய் என்னவா மாற்றிக்கணும், கே அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். இந்த எண்ணெயும் கேன்னு மாற்றணும். நான் எழுதுகிறப்ப அப்படி எழுதியிருக்கான், பட் தப்பாக தான் எழுதுனேன். சரி, மறுபடியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக இப்போ கே அப்படின்னு சொல்லி மாற்றோம். ஸோ ஸ்டெப் 1 ஓவர், ஸ்டெப் 2 ஓவர். ஸ்டெப் 3-ல என்ன எழுதிக்கும் நம்ம, டூ ப்ரூவ். என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஃபார் என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1 பி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ
அப்படின்னு எழுதிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். தட் இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இஸ் ட்ரூ, இதுதான் வந்து ட்ரூ ப்ரூவ். இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கன்சிடர், இங்கே கன்சிடர் எழுதிட்டு எனக்கு எழுத டயர்டாக இருக்கு, நான் இதுவே அப்படியே எழுதிக்கிறேன். இதுலேயே கன்சிடர் எல்எச்எஸ், இதில் கூட நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் இல்லையா, ஈக்குவல் டு இங்கே நம்ம ஆர்எஸ்எஸில் என்ன வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஸ்டினில் ஆர்எஸ்எஸில் என் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், ஐ திங்க் என் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதுச்சு. நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது என் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கே ப்ளஸ் ஒன் இல்லையா. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை இந்த எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன், ஸோ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன், ஸோ இது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், கே பை கே ப்ளஸ் டூ. இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா, இதுதான் வந்து டூ ப்ரூஃப். இது வேண்டாம் நான் மறுபடியும் அப்படியே எழுதிக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் வேணால் எழுதிக்கலாம். இதுதான் வந்து to prove. So this is completely LHS and this is RHS. இந்த LHS ல நீ கவனமா பார்க்க வேண்டியது இந்த இது ஃபுல்லா P of K எழுதியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் இங்க திரும்ப எடுத்து எழுதுறேன், கன்சிடர் ஒன் பை ஒன் பிளஸ் டூ பிளஸ் எக்ஸெட்ரா. இது வந்து சம்ல ஏற்கனவே இருக்கக்கூடியது, இந்த கே வரைக்கும் பி ஆஃப் கே, அடுத்தது நம்மளாக போட்டது கே ப்ளஸ் ஒன் எக்ஸட்ரா, லாஸ்டில் வந்து லாஸ்ட் டேர்ம் கே ப்ளஸ் ஒன். இப்போ இது வந்து நத்திங் பட் பி ஆஃப் கே இல்லையா. ஆக்சுவலாக இந்த சம் தேர்ட் ஸ்டெப்பு பி ஆஃப் கே ப்ளஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் தான், இதுதான் வந்து ஸ்டெப் த்ரீ. இப்போ இந்த பி ஆஃப் கேக்கு நம்ம வந்து கொஸ்டினில் வந்த ஆர்எஸ்எஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன ஆர்எஸ்எஸ் ஆஃப் கொஸ்டின், கொஸ்டினில் வரக்கூடிய ஆர்எஸ்எஸ், கொஸ்டினில் வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ன நமக்கு, தட் இஸ் என் இன்ட்டு சாரி என் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இங்கே நம்ம என்னுக்கு வேறு என்ன பண்ணணும், கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ். இப்போ இந்த வி நோ த ஃபார்முலா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. டென்த் ஸ்டாண்டர்டில் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இந்த கொஸ்டின் வந்து நீ இது வந்து பை ஃபார்முலா, யூ நோ திஸ் ஃபார்முலா வெரி வெல். அது இது வந்து அதே டைப்பு, பட் என் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, கே ப்ளஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்ம்லா, பட் இந்த இடத்துல எண்ணுக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், கே ப்ளஸ் ஒன். ஸோ இந்த எண்ணுக்கு பதில் கே ப்ளஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதை வந்து சிம்பிளை பண்ணு, நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்து நமக்கு வரணும். ஸோ ஈக்குவல் டு கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் k ப்ளஸ் ஒன் தென் கே ப்ளஸ் டூ தென் த ஹோல் பை டூ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. இப்போ இதனுடைய எல்சியம் என்ன, டூ ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, டூ கே மைனஸ் ஒன் தென் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன் தென் கே ப்ளஸ் டூ. இந்த டூ உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா டூ கே மைனஸ் டூ, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா, இங்கே என்ன வரணும், கே பை கே ப்ளஸ் டூ அப்படின்னு வரணும் இல்லையா, கீழே பை டூவில் காணுமே, எனி மிஸ்டேக், சரி பரவாயில்ல. இங்கே கே ப்ளஸ் ஒன் த
होल स्क्वायर देन के प्लस टू एन माइनस वन बाई एन प्लस वन अब बाई टू ब्रैकेट के प्लस वन टू के माइनस टू सो ए स्क्वायर प्लस टू ए बी प्लस बी स्क्वायर ஏதோ சம் மிஸ்டேக் ஐ திங்க் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கணும் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படின்னா டினாமினேட்டரில் தான் அந்த ஃபார்முலா எழுதணும் நான் நியூமரேட்டரில் எழுதிட்டேன் அதுதான் இங்கே தப்பு இது வந்து ஒன் பை இதுக்குரிய ஃபார்முலா அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதணும் ஒன் பைன்னு எழுதணும் இல்லையா ஸோ ஒன் பை அது இதை என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஏற்கனவே ஒரு ப்ளஸ் ஒன்று இங்கே பை டூ ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியாச்சு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ என்னுக்கு கே ப்ளஸ் ஒன் ஆல்ரெடி இங்கே ஒரு ஒன்று இருக்குது ஸோ கே ப்ளஸ் டூ பை டூ இந்த டூ எங்கே போயிடும் அடுத்த ஸ்டெப்பில் மேலே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இந்த டூவை நான் இல்லாட்டி வேணால் அடுத்த ஸ்டெப்பில் வேணால் எழுதிக்கலாம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் டூ பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இந்த டினாமினேட்டர் போடுறதுக்கு போல் டைரெக்டாக போடுறதுனால இவ்வளோ மிஸ்டேக்கு ஸோ இப்போ எல்சிஎம் என்ன கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன் ரெண்டு டைம் வரப்போ ஒரு டைம் எழுதினா போதும் திரும்ப கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதக்கூடாது யூ ரைட் ஒன் டைம் ஒன்லி அப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க கே மைனஸ் ஒன் தென் கே ப்ளஸ் ஒன் தென் கே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ எழுதுறப்ப கே ப்ளஸ் ஒன் இங்கே எப்படி கே ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும் இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து கே ப்ளஸ் ஒன் வராது பிகாஸ் இந்த கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூன்னு எழுதுறோம் இல்லையா கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டு கே மைனஸ் ஒன் தென் கே ப்ளஸ் டூ அதே மாதிரி இங்கே வந்து அடுத்ததுக்கு வெறும் ப்ளஸ் டூ மட்டும்தான் வரும் ஏன்னா இந்த கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் டூ கேன்சல் ஆயிரும் இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணினேன் இங்கே கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் தென் மைனஸ் ஒன் கே தென் மைனஸ் டூ கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் தென் ப்ளஸ் டூ கே மைனஸ் டூ அது இல்லாமல் ஒரு ப்ளஸ் டூ பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இல்லையா ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே ப்ளஸ் கே பை ஆன்சரை நம்ம அதை பார்த்துட்டே வரணும் ஆன்சர் ஆறுத்து சைடு என்ன வரணும் கே பை கே ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி வரணும் இதில் கேவை காமன் ஆயிடு கே ப்ளஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இது இது கேன்சல் ஆயிடும் ஸோ கே பை கே ப்ளஸ் டூ ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுடைய வேல்யூ இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஆன்சர் தான் நமக்கு வரணும் ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ வழக்கமாக எழுதுறத எழுதிக்கலாம்